ஹாய், ஹலோ தமிழத்து வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் ஆல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீசெண்டாக வாங்கின கூட வயசை பற்றி நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் தமிழத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ இதெல்லாம் எங்களை நல்லா ஊக்குவிக்கும். நாங்கள் புது புது வீடியோஸ் எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ நாம் இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் ஒயர், ஆர்டினரி ஒயர் அண்ட் டிஸ்கோ ஒயர் இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கம்பேரிசன் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நாம் முதல்ல நாம் வாங்கின ஒரு ஆர்டினரி கூட ஒயரை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வாங்கின பிராண்ட் வந்து ஸ்வஸ்திக் கேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுப்பீரியர் டீலக்ஸ் இதுவும். ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டி, ஸ்வஸ்திகேன் கிடச்சிருந்தா நீங்கள் இந்த கூட ஒயரை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ரெண்டு ப்ரௌன் கலர் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இந்த சாண்டல் கலர் வாங்கினேன். ஸோ இது வந்து கம்பைன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கலர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் வாங்கினோம். ஸோ இது என்னோடய ஃபேவரட் கலர். ஸோ பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பின்னின பிறகு இந்த நாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு நாட்டு, ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் அந்த கலர் செலக்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர். ஸோ இந்த க்ரீன் கலரில் நாங்கள் ரெண்டு வாங்கினோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்துட்டு இந்த டர்க்கைஸ் கலரில் ரெண்டு வாங்கியிருக்கோம். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அஞ்சு கலர்ஸ் நாங்கள் ரெண்டு ரெண்டாக வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ஒரு ரோலோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹30, ஈச் ₹30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து 200 கிராம்ஸ் இதோட வெயிட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ என்னோடய ஃபேவரட் கலர் இந்த ஆரஞ்சை வந்துட்டு நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஸோ இது நல்லா ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த நாட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் எல்லாத்தையுமே பிரித்து காமிக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை வீடியோவை நீங்கள் எங்களோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எல்லா கூடயும் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் இந்த கலருக்கு எந்த மாதிரி நாட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த அழகான இந்த ஆரஞ்சு கலரை பிரித்து காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வந்துட்டு இது ஆர்டினரி ஒயர் தான். பட் பாருங்கள் ஆர்டினரி ஒயர் நீங்கள் வாங்கும்போது பாருங்கள் நல்லா திக்காக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூடையோட இந்த பஞ்ச் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய லாங் ஒயராக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா கூட பின்ன முடியும். பாருங்கள் இது நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதுவே நல்லா பார்க்க உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஆர்டினரி ஒயர் தான், நல்லா திக்காக நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஸ்வஸ்திகேன் பிராண்டு, ₹30, 200 கிராம்ஸ் இதோட வெயிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கிளாஸ் ஒயர். ஸோ இதுவும் ஸ்வஸ்திகேன் பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 200 கிராம்ஸ் இதோட வெயிட். அதுக்கப்புறம் ஈட்டோட ப்ரைஸ் ₹40, ₹40. ஸோ வாங்க நம்ம இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அழகான இந்த வயலட் கலர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஏன் கிளாஸ் ஒயர் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்றதையும் கூடிய சீக்கிரமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அழகான இந்த பர்பிள் கலர் தான் மெஜந்தா கலர். ஸோ இது நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கலர். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளோரசன்ட் கலர். ஸோ இந்த ஃப்ளோரசன்ட் கலரும் இந்த மெஜந்தா கலரும் சம காம்பினேஷனாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் இந்த கிளாஸ் ஒயரில் ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டு நான் வாங்கினது வந்துட்டு இந்த க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் வந்துட்டு நான் 3 ரோல் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு என்ன மாதிரி கூட என்ன மாதிரி நாட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் நல்லா காமிக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த க்ரீன் இந்த ஃப்ளூரசன்ட் கலரை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளூரசன்ட் கலர். ஸோ பாருங்கள் இது நல்லா க்ளாஸி ஃபினிஷ், மிரர் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள். அதனால தான் இது கிளாஸ் ஒயர்னு சொல்கிறோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது எங்கே வாங்கினேன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸும் கொடுப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒயரையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் ஒயர் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் ஒயர்னா என்ன அப்படின்னு தெரியலனா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரிலாம் ஒயர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒயர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரைஸஸில் கிடைக்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த பர்பிள் கலர் தட் இஸ் மெஜந்தா இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது நெஞ்சமாக உங்களுக்கே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபினிஷ் பாருங்கள். இது செம கிளாஸியான ஃபினிஷு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஈஸியாக மடிக்க வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் நாட்டு போட்டுடலாம். ஸோ பாருங்கள், ஸோ இது செமையாக இருக்கும். அது இதை நீங்கள் வாங்கி ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கூடையாக நீங்கள் பின்னிட்ட பிறகு செம கிளாஸாக இருக்கும். இது உங்களுக்கு பார்க்க என்னமோ இது என்னமோ மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் இதை நீங்கள் நாட்டை போட்ட பிறகு பாருங்கள் அதோட அவுட்புட் வந்து செமையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இனி வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிடும். ஸோ எல்லா ஒயர்ஸ்லையுமே இந்த கிளாஸ் ஒயருக்கு ஒரு தனி அழகு உண்டு. ஸோ பாருங்கள், ஸோ இது வந்துட்டு நல்லா ஈஸியாகவும் மடியும், ஈஸியாகவும் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளூரசன்ட் கலரோட நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் செம காம்பினேஷன் பாருங்கள். இந்த ஃப்ளூரசன்ட்டோட நீங்கள் அந்த பர்பிள் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கூடை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரும். நான் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு பார்ப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஸோ இந்த நாட்டாக பண்ணும்போது இந்த ரெண்டு கலரும் செம காம்பினேஷனில் இருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். அடுத்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கோ ஒயர். ஓகே, ஸோ இது ஏன் டிஸ்கோ ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு இந்த ஒயரில் இடையில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோடு இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் ஒரு கோடு இருக்குது பாருங்கள். ஸோ இதனால தான் இது வந்து டிஸ்கோ ஒயர்னு சொல்கிறாங்க. நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இது ஒயிட் இருக்கும். ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த கோடு கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆரஞ்சுக்கு அவங்க ஒயிட் கலரில் அந்த கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நான் கிளாஸி ஃபினிஷில் தான் வாங்கியிருக்கேன், தட் இஸ் கிளாஸ் ஃபினிஷில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது நல்லா கிளாஸியாக இருக்கும் இந்த ஒயரும். ஸோ நெக்ஸ்ட் இது என்னோடய ஃபேவரட் கலர், இது நான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இதை நான் வாங்கினேன் பாருங்கள். இந்த அழகான மாம்பழ கலரில் வந்துட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலரில் வந்துட்டு ஒரு கோடு இருக்கும். ஸோ இதை வச்சு இது வந்து கிளாசிக்கான கூட காம்பினேஷன் இது. ஸோ ரொம்ப ஃபேமஸான கலர் காம்பினேஷன். ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயலட் கலர், இந்த வயலட் கலரில் வந்துட்டு இடையில வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் கலர் கோடு வந்திருக்கு. ஸோ இது எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா இதை செலக்ட் பண்ணியிருக்கா. ஸோ இதை வச்சு அவள் கம்பைன் பண்ணி அழகாக கூட போட போகிறா. ஸோ அதையும் நீங்கள் கம்பல்சரியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இதை வச்சு இந்த கலர் வச்சு எந்த மாதிரி நாட்டு போட்டால் எந்த மாதிரி கூட போட்டால் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 200 grams, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 rupees. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஃபேவரட் இந்த மாம்பழ கலரை பிரித்து காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு டிஸ்கோ ஒயர்னா என்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த டிஸ்கோ ஒயரும் நாங்கள் கிளாஸ் ஃபினிஷ் கிளாஸி ஃபினிஷில் வாங்கியிருக்கோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதை இப்படி பண்ணி காமிக்கவே பாருங்கள், உங்களுக்கு செமையாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு அதனால இந்த டிஸ்கோ ஒயர் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ஒயர் இது வந்து ஐ மீன் ரெண்டு கலர் காம்பினேஷன் ஒரு ஒயரில் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து டிஸ்கோ ஒயர் சொல்கிறது. ஸோ இந்த அழகான இது வந்துட்டு இப்போ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப தின்னாக தான் இருக்கும் ஆர்டினரி ஒயரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு கையில் நீங்கள் பின்னும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கை வந்து ரொம்ப வலிக்காது. ஸோ வேறஸ் நீங்கள் ஆர்டினரி ஒயரில் பின்னும் போது நல்லா ரஃப்பாக இருக்க நல்லா டைட்டாக நம்ம இழுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும், சாரி. அதனால் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஒயர்ஸ் இந்த மாதிரி டிஸ்கோ ஒயர்ஸில் நீங்கள் பண்ணும் போது. இப்போ வாங்க எல்லா ஒயரும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லா ஒயரும் எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இந்நேரம் எது எது எந்தெந்த ஒயருன்றது. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கையில் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ஸ்வஸ்திகேன் ஒயர். இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே ஸ்வஸ்திகேன் பிராண்ட் ஒயர் தான். இதை வச்சு நம்ம கூட பின்ன போகிறோம்.
ஸோ வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு ஆர்டினரி ஒயர் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் ஒரு ரோலோட ப்ரைஸ். ஈச் வந்து 200 கிராம்ஸ் எல்லாமே, சாரி 200 கிராம்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஒயர் வச்சு நாம் நாட்டு போடும்போது நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். கூட வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும், நல்லா வந்து அழுத்தமாக இருக்கும் இதை வச்சு கூட பண்ணும்போது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஒயர். கிளாஸ் ஒயர் வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள், அதான் கிளாஸ் ஒயர். இப்போ நான் உங்களுக்கு வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்டினரி ஒயரோட உங்களுக்கு எவ்வளோ கிளாஸி ஃபினிஷ் கிடைக்குது பாருங்கள் கிளாஸ் ஒயரில். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா இதை வச்சு நீங்கள் நாட் போட்டிங்கனாக்கா இந்த ஆர்டினரி ஒயரில் கிடைக்கிற திக்னஸ் உங்களுக்கு கிடைக்காது, பட் உங்களுக்கு நல்லா கிளாஸியாக ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாஸ் ஒயர் வச்சு நீங்கள் பின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கிளாஸ் ஒயர் பற்றி. ஸோ இந்த கிளாஸ் ஒயரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 ருபீஸ், ஓகே? ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள் இது எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் கிளாஸ் ஒயரில் பண்ணும்போது. ஸோ ஆர்டினரி ஒயரில் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ திக்காக இருக்கிறதுனால என்ன ஒன்றாக்க, ஆர்டினரி ஒயர் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கை கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறஸ் நீங்கள் கிளாஸ் ஒயரில் நீங்கள் நாட்டு போடும்போது ஈஸியாக வரும் உங்களுக்கு, பிகாஸ் அது வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால, ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம காமிக்கிறது வந்து டிஸ்கோ ஒயர். டிஸ்கோ ஒயர்ன்றது நத்திங் பட் சென்டரில் ஒரு கோடு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மூணு. நான் வந்துட்டு டிஸ்கோ ஒயரும் கிளாஸி ஃபினிஷில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ், ஓகே? எல்லாமே 200 கிராம்ஸ் வெயிட், எல்லாமே ஸ்வஸ்திகன் பிராண்ட், ஓகே? ஸோ இப்போ பாருங்கள் இது வந்துட்டு நல்லா ஒரு அழகான கலர். ஸோ இது வச்சு நீங்கள் நாட் போடும்போது எப்படி இருக்கும்னாக்கா உங்களோட நாட் வந்து நல்லா அழகாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வரும் இதோட நீங்கள் டிஸ்கோ ஒயர் வச்சு நீங்கள் நாட் போடும்போது. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். ரைட் நவ் நான் இதில் டிஸ்கோ ஒயரில் எங்கள் அக்கா போட்ட கூட இப்போ ரைட் நவ் எங்ககிட்ட இல்லை, இருந்தால் உங்களுக்கு காமிச்சிருப்போம். பட் வேறஸ் நாங்கள் கிளாஸ் ஒயர்லேயும் ஆர்டினரி ஒயர்லேயும் போட்ட கூட இருக்குது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை உங்களுக்கு நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் இதை எங்கே வாங்கினேன், எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நாங்கள் கூடிய சீக்கிரமே தரேன். ஸோ வந்து பாருங்கள் இந்த டிஸ்கோ ஒயர் வச்சு நீங்கள் நாட் போடும்போது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக வரும். அதே மாதிரி கிளாஸ் ஒயர்லேயும் டிஸ்கோ ஒயர்லேயும் நீங்கள் நாட் போடுறது ஈஸியாக இருக்கும், பிகாஸ் இது வந்துட்டு தின்னாக இருக்கிறதுனால. வேறஸ் நீங்கள் ஆர்டினரி ஒயரில் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா திக்காக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸோட ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் சௌகரியம் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களோட ஐடியாஸ். பட் ஸ்டில் நாங்கள் நிறைய கூட வீடியோ போடுவோம், அதை பார்த்தோம் நீங்கள் நிறைய ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய நாட் நிறைய கூட வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, வாங்க பாருங்கள். ஸோ இந்த ஒயர்ஸில் வச்சு கூட பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்ககிட்ட இருக்க சாம்பிள்ஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கோ ஒயரில் நாங்கள் பண்ணின கூட ரைட் நோவ் எங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் எங்களால் இந்த வீடியோவில் காமிக்க முடியல. ஸோ இந்த டிஸ்கோ ஒயரில் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு கூட எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வீடியோவே நாங்கள் வந்துட்டு இந்த டிஸ்கோ ஒயர் வச்சு கூடையை பின்னுறோம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நிறைய ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தான் பண்ணுறதா இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மிச்ச வாய்ஸில் நான் பண்ணின கூடையெல்லாம், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இது எல்லாமே நாங்கள் வீடியோ போடுவோம், வாங்கின எல்லாம் வாய்ஸ் வச்சு என்னென்ன நாட் போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தமிழ்த்துக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது கிளாஸ் ஒயர், ஓகே? ஸோ கிளாஸ் ஒயர் வச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள், சாரி இதுதான் நான் கிளாஸ் ஒயரில் நாங்கள் போட்ட ஒரு கூடை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா ஷைனிங்காக இருக்கும். நியர்லி ஒரு 3.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த கூடை போட்டு. நாங்கள் இது வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஃபினிஷில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு எல்லோ மாம்பழ கலர்லையும் ஒரு அழகான பிங்க் கலர்லையும் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஆர்டினரி முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நாங்கள் வந்து எந்த ஃபினிஷிங்குமே நாங்கள் பண்ணலை, லைக் அடியில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாப்பர்ஸுமே நாங்கள் வைக்கலை. பட் ஸ்டில் இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒன்று பண்ணியிருக்கோம், ஈர்க்குச்சி மட்டும் சொருகியிருப்போம் பாருங்கள். ஸோ ஈர்க்குச்சி மட்டும் சொருகியிருப்போம், இதோட ஸ்டிஃப்னஸ்க்கு அது மட்டும்தான் காரணம். இது வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்குவோம்.
ஸோ எங்களுக்கு உருளி டெக்கரேஷன்ஸ்க்கு, ஸோ ஃப்ளவர் கோலத்துக்கு, ஸோ இதுக்கெலாம் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்குறதுனால ஸோ இது பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய இது போட்டுக்கலாம். ஸோ அப்பப்போ வந்துட்டு சின்ன சின்ன பர்ச்சேஸ் வீடு கிட்டே வாங்குறதுக்கும் இது வந்து கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இது எத்தனை ரோலில் போட்டோம், எப்படி போட்டோம், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு எத்தனை ஒயர்ஸில் பண்ணணும், என்ன மாதிரி நாட்டு, என்ன மாதிரி கைப்பிடி, இது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் அப்கமிங் வீடியோ. ஸோ இது வந்துட்டு ஆர்டினரி ஒயரில் வச்சு நாங்கள் பண்ணினா கூட நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது அழகான ஒரு க்ரீன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸில் வரும். பிளாக் அண்ட் பிளாக்காக எங்கள் அக்கா பண்ணியிருக்கா பாருங்கள். ஸோ வந்துட்டு க்ரீன் ஒரு பிளாக்கு, ஸோ பிளாக் அண்ட் க்ரீன் வச்சு ஒரு பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸாக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைப்பிடி போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதுக்கு ஒரு மாதிரி ஒரு கைப்பிடி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டைல் எப்படி பண்ணணும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதோட நேம்ஸ், இது எப்படி பண்ணணும், இதை பற்றிலாம் உங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து எப்படி போடணுன்றது வீடியோஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ வந்துட்டு பாருங்கள், ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஸ்டிஃப்னஸ்க்கு வந்துட்டு ஒரு பிளைவுட் அடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த கூடை. ஸோ நல்ல ஸ்டிஃப்னஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நியர்லி ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஆச்சு இது போட்டு, இந்த கூடையை போட்டு 1.5 to 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு இதை போட்டுட்டு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இதான் பிளைவுட்டு, பிளைவுட் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அடியில். ஸோ அடியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தட் வந்து இது நல்லா அழகாக நிற்கும். ஸோ இந்த அடி வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல அழகான ஒரு ஃபினிஷில் இருக்கும். ஸோ நல்ல ஸ்டிஃப்னஸாக இருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு பர்ச்சேசிங்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாட்டு. நாட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த நாட்ஸ் எல்லாமே. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி ஆர்டினரி நீங்கள் கூட போய் போடும்போது, ஆர்டினரி ஒயர்ஸ் வச்சு பண்ணும்போது. ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் ஒயர்ஸும் நான் வச்சு காமிச்சு அதில் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்றதுக்கும் ஒரு காமிச்சிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கூடைங்கெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கின ஒயர்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஸோ இதை நாங்கள் வாங்கினது வந்துட்டு நாராயணி முதலி ஸ்ட்ரீட்டில். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் பிளாஸ்டிக்ஸ்ன்ற கடையில் தான் நாங்கள் இதை வாங்கினோம். ஸோ நீங்கள் வந்துட்டு போய் அங்கே செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் அவங்க தராங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காம தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.